இப்போ மிக்ஸியில் வந்து என்னெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மிக்ஸி ஜாரில் எப்பயுமே இந்த மாதிரி மூடியில் வந்து உங்களுக்கு இந்த ஒயர் இருக்கும். சில டைம் இது கையோட கலந்து கூட வந்துடும். ஸோ இது எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு மூடி வச்சு நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாக் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாக் வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நிறைய பேரோட மிக்ஸி வந்து பிடிக்காம, அதாவது கை வச்சு ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ சில பேரோட மிக்ஸியில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த லிட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணும் போது நிறைய பேர் கேர்லெஸ்ஸாகும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதை சரியாக ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா உங்கள் கையை வந்து இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி கை வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்டே பண்ணும்போது டக்குன்னு இந்த லிட்டு ஓப்பன் ஆனால் கை உள்ளே போய் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மிக்ஸிக்குள்ளே வந்து நீங்கள் எது போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் ஃபுல்லாக வச்சு அரைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது சேஃபாகவும் இருக்காது. ஸோ கை ஏதாவது உள்ளே போய் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மிக்ஸியில் வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் ஃபுல் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு அதிகமாக அரைக்கணும்னா இதை விட பெரிய ஜார் எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ரெண்டு டைம்ஸாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் எதை அரைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய எக்ஸஸாக வந்து தண்ணி எடுத்தாலும், நீங்கள் க்ளோஸ் பண்ணி அரைச்சாலும் வந்து தண்ணி வெளியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணி எல்லாமே வெளியே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் எப்பயும் மிக்ஸி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேறு யாராவது அந்த மிக்ஸி யூஸ் பண்ணும்போது, இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு ஆன் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ மிக்ஸி யூஸ் பண்ணி முடிச்சதும் கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மிக்ஸியில் வந்து எனக்கு தெரிஞ்ச சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். Thanks for watching and bye-bye.